கரெக்டாக ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுற நேரத்துக்கு நம்ம வந்துட்டு வந்தாச்சு. நம்ம இப்போ வந்து ஹல்தி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு தான் கிளம்பியிருக்கோம் அப்படின்றத ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ நாங்கள் கரெக்டாக கிளம்பி ரூம் விட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை முடிச்சோடனையும் வந்துட்டு ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம இருக்கிற ரூம்ஸ்லேருந்து வெளியே பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் தெரியும். ஸோ உங்களுக்கு பேக் சைடு அப்படியே லேக் அந்த தீம் மாதிரி முன்னாடி வந்துட்டு ஹல்தி ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு வாரியாக டக்குன்னு கிளம்பிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போதே ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டெக்கரேஷன்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக ஹல்தி ஃபீல் எப்படி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மெம்பர்ஸ் கம்மியாக இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக நடந்தது ஹல்தி ஃபங்க்ஷன். நான் அந்த ஹோட்டலில் சொன்ன மாதிரி இந்த ரெசார்ட்லேயே உங்களுக்கு வந்துட்டு பேம்பு ட்ரீ, மேங்கோ ட்ரீ தான் அதிகமாக இருக்குது. கேரளா பொறுத்த வரைக்கும் மேங்கோ ட்ரீ வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நான் இந்த ரெசார்ட்குள்ளே பெருசாக வந்துட்டு காயெலாம் தொங்கி பார்க்குறது வந்துட்டு இப்போ தான். ஒரு வழியாக அங்கே இருக்க இடத்துக்கு போயிட்டால் ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் வந்து வளைச்சி வளைச்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சேர்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு இந்த சோஃபா மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுவும் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்துட்டு அவங்க பண்ணியிருந்த எல்லா டெக்கரேஷன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டு அந்த தாமரை மாதிரி ஒரு குண்டா மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே வந்து அவங்க உட்காந்துருப்பாங்க. ஒவ்வொருத்தராக போய் நம்ம நலுங்கு வைக்கிறது எந்த மாதிரி நடக்குமோ அது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களாம் கடைசியாக ஒரு பிளேஸ் கண்டுபிடிச்சி பாதி பேர் சார்லையும் பாதி பேர் அந்த ஸ்டூல் மாதிரி இருக்குல்ல அதுலேயும் உட்காந்துட்டு நான் பேச ஆரம்பிச்சிட்டோம். இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா த்ரெட்டில் செஞ்சுருக்காங்க. இது நல்லா அந்த ஹல்தி ஃபீலுக்கு வந்து இந்த டெக்கரேட்டிவ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இங்கே நின்று நம்ம ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் கொஞ்சம் எடுத்தோம், அதுவும் சூப்பராக இருந்தது. எல்லாரும் அந்த நலங்கு வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்துட்டு ஐடியாஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ பூலாம் வந்து தூக்கி போடுங்க, ஸோ அதுலேருந்து நாங்கள் கேப்சர் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லோரும் சரௌண்ட் பண்ணிட்டு ஃப்ளார்ஸ்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போடுற மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம தான் வீடியோ எடுக்கிறோம்னு நினச்சிட்டு இருந்தால் பார்த்தா எல்லோரும் கேமராவை தூக்கிட்டாங்க. ஸோ நமக்கும் இடம் கிடைக்கல போய் எடுக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்லேருந்து. பட் அந்த மாதிரி தீம் பண்ணும்போது நேரில் பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்துட்டு எப்படா ஃபோட்டோஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்ருக்கேன். எல்லாமே சூப்பராக வந்திருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். எல்லோரும் இப்படி தான் நினச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஹல்தினா நான் வந்துட்டு வெறும் மஞ்சள் மட்டும்தான் அப்புறமாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா கடலை மாவையும் சேர்த்து கலக்கி அப்புறாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு கிளென்சர், மூஞ்சி கழுவுனாலும் நல்லா பளிச்சுன்னு தான் இருந்தது. நெக்ஸ்ட் அந்த சாங்கிய சம்பிரதாயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எல்லாத்து மூஞ்சிலையும் அப்படியே வந்து ஒவ்வொரு ஆளாக பிடிச்சி ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ சில டைம் வந்து வாட்டர் கூட ஊற்றி கூட விளையாண்டோம். அதுக்கப்புறம் சரி நம்மளும் போய் பிரைடுக்கு வந்துட்டு தடவி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டோம். ஸோ அந்த டைம் நாங்கள் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா அவங்க கண்ணிலையும் முன்னாடி வந்து அவங்க வச்சுட்டாங்க போல். ஸோ அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சு, ரெட்டிஷ் ஆகிடுச்சு அவங்க கண். ஸோ அப்போயும் விடலை. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என் ஃப்ரெண்டு வச்சாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் அப்ளை பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ணும்போது அவங்களும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுவாங்க. ரொம்ப ஜாலியாக வந்து ஃபன்னாகவே போச்சு.
ட்ரெக்கிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இந்த பக்கம் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்ருக்கும் போது அவங்க பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சல்லடை மாதிரி இருக்கும், ஸோ அது வச்சு தலைக்கு மேலே வச்சு அப்படியே வந்துட்டு தண்ணி ஊற்றுனாங்க, மஞ்சள் தண்ணி. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த சைட் கேப்பில் நாங்கள் வந்து குரூப் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்ருந்தோம் ஃபன் பண்ணிட்டு. அப்புறம் நான் வந்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் மெருகேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் வந்துட்டு நிறைய எடுத்துகிட்ருந்தேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராமை நீங்கள் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணணும். கேர்லி கேரினோ இல்லக் அப்படிங்கிறது தான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடு சேர்ந்து ப்ரைட் அண்ட் க்ரூம் கிட்ட ஒரு பிக் வந்துட்டு எடுத்துக்கிட்டோம். ஸோ அவ்வளோதான், ஹல்தி ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம ரூமுக்கு போய் அப்படியே அடுத்த ஃபங்க்ஷனை வேடிக்கை பார்த்துட்டே வந்து சங்கீத்துக்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். சங்கீத் விலாகில் வந்து உங்களை நான் வந்து மீட் பண்ணேன். அண்டில் தென், டாடா பை ஃப்ரம் லைக் கேஸ்டில், பாய் பாய்.